என்னன்னா இப்ப எதுக்காக இப்படி கத்துறே? ஏடி நான் கொண்ண ஆகலேடி, என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகலேடி. ஐயோ ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறே? என்னாச்சுப்பா? ஏமா நான் கொண்ண ஆகலே. ஐயோ என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன், இருக்க ஒண்ணு ஆகல. என்னம்மா இப்ப ஆனந்த கிருஷ்ண நம்ம வீட்டுக்குள்ள வரல? எல்லாம் பிரம்மண்ணா. என்னடி பேசுற? இவ்வளவு காரணம் அந்த நாலு தந்திர பசங்கதான். அந்த பசங்களை விட்டு கல்லுக்கொண்டா, நேக்கு நீங்க தானே முக்கியம். அவனுக்கு இங்க தானே வந்தாகணும். அந்த பசங்க முதல்ல வரட்டும், வந்த உடனே ஆத்த விட்டு வெளியே அனுப்பிடுற, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி. வேணாண்டி, நானே ஒரு நல்ல முடிவுக்கு வர்றேன். என்னம்மா எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்து இருக்கீங்க? டேய் எனக்கு கோபத்துக்கு சும்மா இருடி. ஐயா உங்களை இங்க தங்க வச்சதுக்கு இப்ப வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கேன், நாளைக்கு வீதிக்கு வந்துருவேன். ஐயா அவன் பேர்ல வந்த நீதிய உன் பேர்ல வந்த நீதினு சூருட்டி போட்டதும் தப்புதான். 6 மாசம் வாடகை பாக்கி வசூலாகுமேனு அல்பத்தனமா ஆசைப்பட்டதும் தப்புதான். நீங்க எங்களை கௌரவப்படுத்த கொடுத்த பொருளை எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம கை நீட்டி வாங்கினதும் தப்புதான். இப்படி எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு உங்களை குத்தம் சொல்றதுல நியாயம் இல்லை. ஆனா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், மீதி பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என் பொண்ணுக்குன்னு வச்சிருக்கிற இந்த பரம்பரை வீட்டை வித்து நான் ஆனந்த கிருஷ்ணனுக்கு செட்டில் பண்ணிடுறேன். நாளைக்கு கணக்கு பைசலான உடனே எல்லாம் இங்க இருந்து போயிடுங்க. எங்கேயாவது வெளியே பார்த்துக்கிட்டா நல்லா விசாரிச்சுக்குவோம், அது போதும். நாளைக்கு விடியிற பொழுதாவது நல்லபடியா விடியட்டும். பாடி உள்ள என்ன ஐயர் குடும்பத்தோட வாசல் வந்து நிக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையே. என்ன ஐயர் சீர்வரசெல்லாம் தடபுடல இருக்கு? ஒண்ணுக்கு நான் கல்யாணம் நிச்சயமட்டியா? அது ஒண்ணு இல்லீங்க, வயசு வித்தியாசம் தெரியாம பசங்க கூட சேர்ந்து கூத்தச்சது தப்புதான். அதுக்கு பரிகாரமா அவனுங்க கொடுத்த பொருளையும் மீதி பணத்தையும் வச்சிருக்கேன். செலவான பணத்தை மீட்கிறதுக்கு இந்த பரம்பரை வீட்டு பத்திரத்தை வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டுக்கிறேன். கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்கய்யா. என்ன ஆயிரு, நான் அட கடையா வச்சிருக்கேன். ஏய் அமனிங்களா, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். ஒட்டு மொத்தமா சேர்ந்து உள்ள போறீங்களா? என்ன ஆயிரு, நான் இன்னமும் பசங்களை குறைச்சி அடை போட்டுட்டேன். விக்னேஷன் இல்லாம பார்ட்டியை முடிக்க சொன்னா காதல் காதை வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டானுங்க. எல்லாரும் விட்டுறது நீ தானா அண்ணா? என்ன உனக்கே தெரியாதா? அப்படி போடுறேன், டேய் இறங்குடா இக்கட சூடு. அட பாவிகள ஆள் செத்து போட்டாரே. தாரியில வெக்கி ரெவென்யூ ஆபீசர் சாமி உங்களுக்கு வெரி வெரி சிம்பிள். போட்டோல இருக்கிற இந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்துடுச்சு. இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இவன் மாமா ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் தண்ணிலேயே மிளகா தூளை தூவிட்டு பாட்டி இந்த ஊருக்கு வந்துட்டா தகவல். மேட்டரை என்கிட்ட ஒப்படைச்சுதான், என்கிட்ட வந்தா உங்ககிட்ட வந்த மாதிரியில இந்த அப்படி பாட்டியை மட்டும் ஒரு கீரல் இல்லாம என்கிட்ட ஒப்படைச்சேன்னு வச்சுக்க, ரொக்கம் ஒண்ணு அதான் 1 லட்சம். 1 லட்சம் இந்த முறை அட்வான்ஸ் கிடையாது, ஃபுல் செட்டில்மெண்ட் குடுற பட்டியா. காசா வாங்கிட்டீங்க, காரியத்தை முடிக்கிறீங்க. இதுல ஒருத்தனாச்ச பின் வாங்கினீங்க ஐயர, விபரீதம் எல்லாம் இருக்கும். புரிஞ்சுதான் ஆனந்த கிருஷ்ணான்கோ?
எட்ரா வண்டிய அப்பா. இத நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எவனோ எவனையோ கொன்னுட்டன். இத நீங்க பண்ணிருக்கேன்னு அவதார ஆனந்த கிருஷ்ணன் நினைச்சுட்டன். காது வழி போய் திருகு வழி வந்த கதையா இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு போறன். சுக்குரனோட சனீஸ்வரனும் சேர்ந்து வந்துட்டு இருக்கன். நீக்கு என்னமோ பயமா இருக்கு. பயத்தை கலக்குது ஆளை விடுக்கப்பா.